ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஐடிஐ படித்தவர்கள் வெளிநாடு வேலைக்கு செல்வதற்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஐடிஐ ஓராண்டு ஈராண்டு படித்தவர்கள் முதலில் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்தவுடன் அப்ரண்டிஸ் பயிற்சி முடிக்க வேண்டும். அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவுடன் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றால் மட்டுமே நாம் வெளிநாடு வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆகையால் ஐடிஐ முடித்த அனைவரும் முதல் வேலையாக அப்ரண்டிஸ் முடிப்பது அவசியமாகும். அப்ரண்டிஸ் முடித்தவுடன் 3 ஆண்டு அனுபவம் 3 ஆண்டு நிறுவனத்தில் அனுபவம் பெற்றவுடன் அதை சென்னையில் உள்ள ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் என்ற அரசு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் பதிவு செய்வதன் மூலம் நாம் அரசு உத்தரவாதத்துடன் எளிமையாக வெளிநாடு வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது. நாம் இதற்கென நிறைய தனியார் ஏஜென்சிகள் உள்ளது. ஆனால் நாம் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஆகையால் நாம் சென்னையில் உள்ள ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் மூலமாக வெளிநாடு செல்வதே நல்லது. மேலும் வெல்டர் ட்ரேட் முடித்தவர்கள் வெல்டரில் உள்ள நவீனமான டிக் நீக் மீக் போன்ற இன்னும் என்னென்ன அட்வான்ஸ் கோர்ஸ்கள் உள்ளதோ அவை அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை போலவே டர்னர் முடித்தவர்கள் சிஎன்சி பயிற்சி எடுத்துக்கொள்வது நல்லது. அதை போன்றே மெஷினிஸ்டில் என்ன அட்வான்ஸ் கோர்ஸ் உள்ளதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை போலவே ஃபிட்டர் படித்தவர்கள் பைப் ஃபிட்டர் என்றால் என்ன என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு அது சம்பந்தமாக நாம் நிறைய தகவல்களை சேகரித்து வைத்துக்கொண்டும் அதற்கான பயிற்சியையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போலவே ஷீட் பட்டல் ஒர்க்கரான டைரக்டாக வராது. இன்சுலேட்டர் அல்லது டக்டு எரக்டர், டக்டு ஃபேப்ரிகேட்டர், இன்சுலேட்டர் இது போன்ற பெயர்கள் தான் ஷீட் பட்டல் ஒர்க்கர் கேட்பார்கள். ஆகையால் இது பற்றிய விவரங்களை நாம் தெரிந்து கொண்டு அதில் என்னென்ன வேலைகள் என தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் வெளிநாடு வேலை செல்வதற்கு மிக அதிக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். மீதி ட்ரேடுகள் அதாவது எலக்ட்ரிஷியன் என்று கேட்பார்கள். மற்ற ட்ரேடுகள்லாம் அப்படியே இருக்கும். ஏசி ரெஃப்ரிஜரேஷன் ஏசி ரெஃப்ரிஜரேஷன் அது போன்று தான் இருக்கும். ஆனால் ஒரு சில ட்ரேடு மட்டும் ஃபிட்டர் என்றால் பைப் ஃபிட்டர் என்றும் ஷீட் பட்டல் இன்சுலேட்டர் டக்டு ஃபேப்ரிகேட்டர் டக்டு எரக்டர் இது போன்று வேறு வேறு பெயர்களில் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இதை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் மேற்கொண்டு எந்த தனிநபரை நம்பி வெளிநாடு செல்வதை விட அரசு உத்தரவாதம் உள்ள நிறுவனம் மூலமாகவே நாம் செல்வது மிகவும் நல்லது. ஆகையால் நாம் ஏமாறாமல் செல்வதற்கு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் என்ற சென்னையில் பதிவு செய்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேற்கொண்டு நாம் எந்த ட்ரேடில் நிபுணத்துவம் கொண்டுள்ளோமோ அது சம்பந்தமாக நாம் நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு நாட்டிலும் முன் அனுபவம் உள்ளவர்களே வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆகையால் நாம் எந்த ட்ரேட் படிக்கிறோமோ அந்த ட்ரேட் பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சவுதி, துபாய், குவைத், பஹ்ரைன், கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, குவைத், ஓமன் போன்ற அபுதாபி, இன்னும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல நாடுகளில் ஐடிஐ படித்தவர்கள் வேலைவாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் யாரை நம்பி ஏறாமல் அரசு உத்தரவாதம் உள்ள ஏஜென்சி மூலமாக மட்டுமே நாம் வெளிநாடு வேலைக்கு செல்ல வேண்டும். சென்னையில் இதற்கென பிரத்யேகமாக உள்ள நிறுவன ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் மூலமாக நாம் செல்வதே மிகவும் நல்லது. ஆகவே நண்பர்கள் எவரும் எந்த பிரைவேட் ஏஜென்சியோ அல்லது தவறான நபர்களோ வெளிநாடு செல்ல வேண்டாம். நன்றி, வணக்கம்.